ஒரு தடவை அரைச்சு கொடுத்தா போதும் டெய்லி வந்துடுறாங்க அதை அரைச்சு கொடு இதை அரைச்சு கொடுன்னு இதில் நான் ஈஸாக அரைச்சி தாடாம என்ன சொன்ன போச்சுடும் பூர்வீக அப்ளைன்சஸ் மட்டும் ஓப்பன் பண்ணட்டும் உடனே போய் வாங்குறேன் சாதாரண மிக்ஸி இல்ல ஃபோரின் ஒன் மிக்ஸி பூர்வீகால மிக்சியா மிக்ஸி மட்டும் இல்லமா ஏசி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் கிரைண்டர்னு வீட்டுக்கு தேவையான எல்லாமே பூர்வீகால வந்தாச்சு பூர்விகா இப்போ பூர்வீக அப்ளையன்சஸ் ஆயாச்சு பூர்வீக அப்ளையன்சஸ் இப்போ நம்ம போர் ஊர் ஏப்ரல் இருபத்தி ஆறு பிரம்மாண்ட திருப்பு விழா தீனாவும் பில்லவும் நேத்து ரீரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த ரெண்டு புடங்களோட முதல் நாள் ஒசூல் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறதே இந்த வீடியோல பார்ப்போம் இது இல்லாம கில்லி ரீரிலீஸ் பன்னெண்டாவது நாளுமே ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு எவ்வளோ அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் அப்புறம் ரத்னம் அந்த படத்தோட ஆறாவது நாள் வசூல் நேற்று ஆந்திரா தெலுங்கானாலேயுமே தமிழ்நாட்டிலையுமே ஒரு சூப்பரான வசூல் எடுத்திருக்கு இது இல்லாமல் இன்னும் சில படங்கள் அந்த படங்களோட வசூல் நிலவரம் எல்லாத்தையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்னோடைய ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன் அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க ஆமாங்க பதிமூணாம் நம்பர் வீடு தான் அதுல வந்து ஜெய்சங்கர் வந்து அவங்க வீட்டில் ஒரு ரூம் இருக்கும் ஒரு பயங்கரமாக வினோதமான ஒரு ஃபோட்டோ இருக்கிறது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பங்களா இருக்கும் அதுக்குள்ள போய் மாட்டிப்பார் அங்கே போனால் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அப்போ தான் மீட் பண்ணிட்டு வந்திருப்பாரு அந்த ஃபோட்டோவிலேருந்து திடீர்னு கையும் வந்து அப்படியே கழுத்த நெறிக்கும் ஸோ அந்த சீன்லேயே அவர் இறந்துருவார் ஸோ அதுதான் ஃப்ரேமாக வச்சுருந்தோம் இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் அஞ்சு பேர் ரம் எஸ்என் சுப்பு ஜனகன் சித்தன் வெங்கட்ராஜ் அப்புறம் தனசேகர் செந்தில் எஸ்எம் இந்த அஞ்சு பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வைக்கிறேன் அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள் ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய பேர் அதை மறந்துடுறீங்க மைதான் அந்த படத்தோட இருபத்தி ஓராவது நாள் வசூல் நேற்று உண்மையிலே ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு இந்தியா முழுக்க ஒரு கோடி இருபத்தி மூணு லட்சம் வேர்ல்டு வைடு ஒரு கோடி முப்பது லட்சம் ஸோ டோட்டலாக ஐம்பத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் இந்தியா முழுக்க வேர்ல்டு வைடு அறுபத்தோரு கோடி அறுபத்தொரு லட்சம் இன்னும் இந்த படம் ஒரு பதினாறு கோடி கிட்ட ஷேர் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா இன்னொரு முப்பது கோடி இதுவாவது கொஞ்சம் நெருங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் படைமியா சோட்டேமியா பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் அறுபத்தி ஒரு லட்சம் வேர்ல்டு வைடு அறுபத்தாறு லட்சம் இருபத்தி ஓராவது நாள் டோட்டலாக நூற்றி மூணு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சம் ஸோ முன்னூறு கோடி வசூல் பண்ணால் இந்த படம் வெற்றி படம் நீங்களே பார்த்துக்கோங்க ருஸ்லான் அப்படிங்கிற படம் டே சிக்ஸ் இந்தியாவில் நாற்பத்தஞ்சு லட்சம் வேர்ல்டு வைடு நாற்பத்தெட்டு லட்சம் ஸோ டோட்டலாக மூணு கோடியே எண்பத்தி ஒம்பது லட்சம் இந்தியாலேயும் வேல்டு வைடு நாலு கோடியே பன்னெண்டு லட்சம் இந்த படம் ஒரு டிசாஸ்டராக தான் அமைது அப்புறம் ஆடு ஜீவிதம் அந்த படத்தோட முப்பத்தி அஞ்சாவது நாள் வசூல் வேர்ல்டு வைடு இருபத்தி அஞ்சு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் இருபத்தி மூணு லட்சம் டோட்டலாக நூற்றி ஐம்பத்தி நாலு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு வருஷங்களுக்கு சேஷம் இருபத்தி ஓராவது நாள் கேரளாவில் எண்பத்தி எட்டு லட்சம் வேர்ல்டு வைடு தொண்ணூற்றி ஆறு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் டோட்டலாக முப்பத்தி ரெண்டு கோடியே அறுபத்தி மூணு லட்சமோ வேர்ல்டு வைடு எழுபத்தி ஆறு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் அப்புறம் ஆவேசம் அந்த படத்தோட இருபத்தி ஓராவது நாள் வசூல் கேரளாவில் ரெண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் இந்தியா முழுக்க மூணு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ஓவர்சீஸில் தொண்ணூத்தஞ்சு லட்சம் வேர்ல்டு வைடு நாலு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் அந்த வசூல் பண்ணியிருக்கு நேற்று பெரிய வசூல் எடுத்திருக்கு டோட்டலாக கேரளாவில் அறுபத்தஞ்சு கோடியே நாற்பத்தெட்டு லட்சமும் இந்தியா முழுக்க எண்பத்தி நாலு கோடியே அறுபத்தஞ்சு லட்சமும் ஓவர்சீஸில் ஐம்பத்தொரு கோடியே ஆறு லட்சம் வேர்ல்டு வைடு நூற்றி முப்பத்தஞ்சு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் அந்த வசூல் பண்ணியிருக்கு பவி கேர் டேக்கர் டே சிக்ஸ் கேரளாவில் ஐம்பத்தஞ்சு லட்சம் வேர்ல்டுவை அறுபது லட்சம் டோட்டலாக அஞ்சு கோடியே ஒன்பது லட்சம் கேரளாலையும் வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட ஆறு கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கேன் அப்புறம் நிவின் பாலி அவர்களோட படம் வந்து மலையாளி ஃப்ரம் இந்தியா இந்த படம் வந்து கேரளா அப்புறம் இந்தியா வரையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலெக்ஷன் நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு அந்த ரிப்போர்ட் வரல ஸோ அதனால் நாளைக்கு அதை சேர்த்து நான் அப்டேட் பண்ணிடுறேன் இன்றைக்கி நான் அதை மென்ஷன் பண்ணலை ஸோ இப்போதைக்கு மலையாளி ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறது கேரளாவில் கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு ஸோ அது டீ டீட்டெயிலாக நாளைக்கு பார்ப்போம் தமிழ் படங்களில் ரோமியோ இருபத்தி ஒராவது நாள் வசூல் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒரு லட்சம் வேர்ல்டு வைடு இருபத்தி மூணு லட்சம் பன்னெண்டு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் தமிழ்நாட்டிலயும் பதினாலு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலாக வேர்ல்டு வைடு கில்லி பன்னெண்டாவது நாள் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பதினோரு லட்சம் ஓவர்சீஸில் பதினேழு லட்சம் வேர்ல்டு வைடு ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் நேற்று பன்னெண்டாவது நாள் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் இருபது கோடியே எண்பத்தொரு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ரெண்டு கோடியே பதிமூணு லட்சம் ஓவர்சீஸில் ஏழு கோடி இருபத்தி ஏழு லட்சம் வேர்ல்டு வைட்டு முப்பது கோடியே இருபத்தொரு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு முப்பது கோடியே கடந்துருக்குங்க கில்லி படம் ரீரிலீஸ் திரைப்படம் பார்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு நாளாக நம்ம சொல்லலை ஒரு நொடி அப்படிங்கிற ஒரு படம் ஒரு ஓரளவுக்கு டீசெண்டாகவே போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நேற்று ஆறாவது நாள் பதிமூணு லட்சமும் வேர்ல்டு வைடு பதினாலு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு அறுபத்தி மூணு லட்சம் தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு அறுபத்தொம்பது லட்சம் அப்புறம் ரத்னம் அந்த படத்தை விட டே சிக்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஆந்திரா தலங்கனால எழுபத்தி ஒரு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பதினஞ்சு லட்சம் ஓவர்சீஸ்ல பத்து லட்சம் வேர்ல்டு வைடு ரெண்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு நேத்து அதுல ஆந்திரா தலங்கனால ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு ரத்னம் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் எட்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ஆந்திரா தலங்கனால மூணு கோடியே ரெண்டு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு கோடியே நாலு லட்சம் ஓவர்சீஸ்ல மூணு கோடியே எட்டு லட்சம் வேர் வைடு பதினஞ்சு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஸோ ஒரு நல்ல வசூல் இந்த சாட்டர்டே சண்டே கூட ஒரு நல்ல வசூல் எடுத்ததுன்னா இந்த படம் கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் நேற்று ஆன தீனா பில்லா இந்த ரெண்டு படங்களோட வசூல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் இப்போ கில்லி வந்து நம்ம ஒரு கோடிக்கு மேலே வசூல் சொன்னோம்ல அது வந்து இரநூறு தேட்டருக்கு மேலே அறநூறு ஷோஸ்க்கு மேலே ஸோ அது வேறு கணக்கு இப்போ தீனா பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது தேட்டர் தான் அதில் வந்து ஒரு முந்நூறு ஷோஸ் கிட்டே தான் இருக்குது ஸோ அதுக்கேற்ற வசூல் தான் வரும் தமிழ்நாட்டில் அறுபத்தி எட்டு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் அஞ்சு லட்சம் ஸோ டோட்டலாக எழுபத்தி மூணு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்புறம் பில்லா பில்லா பார்த்திங்க அப்படின்னா அறுபது தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் கம்மியான ஷோஸ் தான் இந்த படத்துக்கு வந்திருக்கு ஸோ அதுக்கு எவ்வளோ வரணுமோ அவ்வளோ வந்திருக்கு முப்பத்தி ஏழு லட்சம் தமிழ்நாட்டில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மூணு லட்சம் ஸோ டோட்டலாக நாற்பது லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு தீனா அப்புறம் பில்லா இந்த ரெண்டு படங்களுமே எவ்வளோ ஆக்குப்பன்சியில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தி ஏழு சதவீதம் தியேட்டர் ஆக்குபன்சி போயிருக்கு நேற்று உண்மையிலே பெரிய விஷயம் இது ஒரு ரீலீஸ் திரைப்படத்துக்கு கில்லிக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஆக்குபன்சி தான் டே ஒன் டே டூலாம் வந்தது ஆனால் அது ஒரு பெரிய ஒய்டான ரிலீஸு முன்னாடியே புக்கிங்லாம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணி அதுக்காக பெரிய ப்ரொமோஷன் போச்சு அந்த அளவுக்கு தீனாவுக்கும் பில்லாவுக்கும் போகலை ஆனாலுமே அது கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாதுங்கிறத நான் அனித்தனமாக சொல்லிக்கிறேன் இது வேறு அது வேறு ஏ எங்கள் தலைவர் படம் பார்த்தல டே ஒன் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு நடா இது உங்கள் தலை படம் அப்படின்னு கேட்கவே முடியாது கேட்குறது ரொம்ப அயோக்கியத்தனம்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா இந்த ரெண்டு படங்களோட ரீரிலீஸ் வேறு கில்லியோட ரீரிலீஸ் வேறு ஸோ ரெண்டுமே வேறு வேறு அதுவும் இல்லாமல் கில்லி வந்து ஒரு மார்க்கு ஒரு ரீரலிஸ் திரைப்படத்தை எப்படி ப்ரொமோஷன் பண்ணி எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் எப்படி டே ஒன் பெரிய கலெக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க்காக அமைஞ்சிருச்சு இன்றைக்கி எல்லோருமே அதை பற்றி தான் பேசுகிறாங்க பெரிய பெரிய வெப்சைட்ஸில் நீங்கள் போயிட்டு இந்த சினிமாவை பற்றி பார்த்திங்கன்னா கில்லியை பெருசாக பேசுகிறாங்க அப்புறம் டாப் ஃபைவ் தமிழ்நாடு அதில் வந்து ரத்தனம் வந்து ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் கில்லி வந்து ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சம் தீனா வந்து அறுபத்தி எட்டு லட்சம் பில்லா வந்து முப்பத்தி ஏழு லட்சம் ரோமியோ இருபத்தொரு லட்சம் ஸோ இதில் என்ன சோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஃபைவ் தமிழ்நாட்டில் அஞ்சு படமுமே தமிழ் படமாக இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா இருந்தாலுமே சோகமான விஷயம் என்னென்னா இதில் ரெண்டு புதுப்படம்தான் இருக்குது மூணு ரீரலிஸ் திரைப்படங்கள் ஸோ புதுப்படங்களுக்கு மக்கள் பெருசாக ஆதரவு காட்டுறது இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்குது ஸோ இது அப்படியே போச்சுன்னா இனிமேல் எல்லா படமும் ரீரலிஸ்க்கு வந்துடும் நினைக்கிறேன் அப்படியே இருந்தாலுமே எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கொண்டாடிடுவோமா அப்படிங்கிறது தெரில ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்குறதுக்கு மட்டும் போடுங்க ஸோ மாதிரி ஒரு வீடியோவில் மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் ரகுபான்